போர்ட்டல் அகாடமியின் மொழிபெயர்ப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த பேராகிராஃப் தான் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்க போகிறதை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று சொல்லியிருக்காங்க. இங்கே மதுரை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து மதுரையை வந்து சப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெர்பு கொண்டு வரணும். ஸோ வெர்பு வந்து இப்போ மதுரை வந்து இப்பயும் இருக்குது மதுரை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெர்பு வந்து நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி ஈஸி யூஸ் பண்ணுறோம். என்னென்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்சியன்ட் சிட்டிஸ்னு, அதாவது மிக பழமையான நகரங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சப்ஜெக்ட் பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் தகவலை கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட். எங்கே இருக்குன்னா, இன் இந்தியா ஏதாவது ஒரு இடத்தையோ ஒரு மேனரையோ சொல்கிறோன்னு சொன்னோன்னா அதுக்கு பேர் அட்ஜங்க்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வாக்கியம் வந்து இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. சப்ஜெக்ட், வெர்பு, காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜங்க்ட். மதுரை இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்சியன்ட் சிட்டி இன் இந்தியா. இதுதான் இதோட மொழிபெயர்ப்பு. இந்தியாவில் உள்ள பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. அடுத்து பாருங்கள், சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர் பெற்றதுலேருந்து இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். அதாவது இதன் தொன்மைன்றது மதுரையோட தொன்மை. இங்கே அதுதான் சப்ஜெக்ட். இட்ஸ் ஆன்டிக்யூட் கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள், அதாவது புரிந்து கொள்ளலாம். கேன்பின்றது வந்து வெர்பாக எடுத்துக்கிறோம். கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னா புரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, எதை புரிந்து கொள்ளலாம்னா மதுரையோட தொன்மையை. ஸோ அதுதான் இங்கே சப்ஜெக்ட். ஃப்ரம் எதில் இருந்து அப்படின்னா, ஃப்ரம் த நேம் த சங்கம் வளர்த்த நகரம் த மதுரை ஹேஸ் ஏண்ட், அதாவது மதுரை வந்து சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர் பட்டதுலேருந்து அதன் தொன்மையை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட வாக்கிய அமைப்பு, அதாவது சப்ஜெக்ட், வெர்பு அண்ட் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், என்னோடய ஆப்ஜெக்ட் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இல்லை இது வந்து ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் மொத்தமாக இவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பார்த்து பயந்துடாதீங்க, அதுவும் ஆப்ஜெக்ட் தான். இட்ஸ் சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர் பெற்றதுலேருந்து இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். இதற்கான மொழிபெயர்ப்பு, இட்ஸ் ஆன்டிக்யூட் கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள் ஃப்ரம் த நேம் சங்கம் வளர்த்த நகரம் த மதுரை ஹேஸ் ஏண்ட். ஸோ அடுத்து பாருங்கள், பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செய்தனர் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து யார் ஆட்சி செய்தனர் அவங்க தான் இங்கே சப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். அதாவது பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மூணு பேர் தான் சப்ஜெக்ட். இங்கே ஆட்சி செய்தனர் வந்து காலம் வந்து என்ன, அடுத்து சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வெர்பு கொண்டு வரணும். நம்ம என்னம்னா, இங்கே வந்து ஆட்சி செய்தனர் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது கடந்த காலத்தில் இருக்குது. ஸோ அதனால் ரூல்டு, எதை ஆட்சி செய்தனர்னா மதுரை. இன் ஏன்சியன்ட், அதாவது எந்த பண்டைய காலத்தில் அப்படின்றது வந்து அட்ஜங்க்ட். மதுரை தான் இங்கே ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இங்கே அட்ஜங்க்ட் வந்து பண்டைய காலத்தில். பண்டைய காலத்தில்னா இன் ஏன்சியன்ட் ஏஜ், ரெஸ்பெக்டில்னா முறையே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இதற்கான மொழிபெயர்ப்பு, இதுதான். பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்கள் களப்பிரர்களும் ஆட்சி செய்தனர். பாண்டியாஸ், சோழாஸ், களப்பிரர்ஸ் ரூல்டு மதுரை இன் ஏன்சியன்ட் ஏஜ் ரெஸ்பெக்ட்லி. இங்கே பாருங்கள், இதோட வாக்கியமைப்பு, சப்ஜெக்ட், வெர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் அட்ஜெக்ட், இதுதான். பாண்டியா, சோழர், களப்பிரர்ஸ் ரூல்டு மதுரை இன் ஏன்சியன்ட் ஏஜ் ரெஸ்பெக்ட்லி. அடுத்து பாருங்கள், இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி செய்தனர், ஆட்சி புரிந்தனர். இங்கே பாருங்கள், டூரிங் த மெடிவல் பீரியட், ஒரு காலத்தை குறிப்பிட்டாலே நம்ம வந்து அதை அட்ஜங்க்ட்னு தான் சொல்கிறோம். டூரிங் த மெடிவல் பீரியட், அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்ட் கொண்டு வருவோம். யாருன்னா பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள், இவங்க தான் இங்கே சப்ஜெக்ட். அதாவது ஒரு லேட்ரல் சோலாஸ் பாண்டியஸ் ஃபாலோட் பை நாயக்கர்ஸ். நாயக்ஸ்னால் சோழ பாண்டிய அவர்களை தொடர்ந்து நாயக்ஸ், இவங்க நாயக்கர்கள் சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கள, ஸோ இவங்க மூணு பேருமே இங்கே சப்ஜெக்ட். அவங்க வந்து ரூல்டு, எதை ஆட்சி செய்து ஆட்சி புரிந்தனர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்சி புரிந்தனாலே கடந்த காலத்தில் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் டென்ஸு. ஸோ அதனால் இங்கே வெர்பும் ஃபாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த வாக்கியம் வந்து அட்ஜங்க்ட், சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு. டூரிங் த மெடிவல் பீரியட் லேட்டர் சோலர்ஸ் பாண்டியஸ் ஃபாலோடு பை நாயக்ஸ் ரூல்டு, இதுதான் இதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு. அடுத்து பாருங்கள், இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது. அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ் அப்படின்னாலே இதன் ஒரு மேனே சொன்னாலே அது அட்ஜங்க்ட் தான். இதன் விளைவாக சப்ஜெக்ட் இங்கே வந்து கல்ச்சுரல், இதுதான் கலாச்சாரம் அப்படி சொல்லுது, இல்லை பண்பாட்டு அப்படின்னு நிகழ்ந்தது. கலப்பு நிகழ்ந்தனாலே வந்து என்ன சொல்கிறதுன்னா கடந்த காலத்தில் இருக்கிறது. பிளெண்டிங் அக்கர். மொழிபெயர்ப்பு வந்து இந்த பேட்டர்னில், சரி இது இந்த வாக்கியமைப்பு வந்து அட்ஜங்க்ட், சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது. அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ் கல்ச்சுரல் பிளெண்டிங் அக்கர்டு, இதற்கான மொழிபெயர்ப்பு இதுதான். ஸோ அடுத்து பாருங்கள், வணிகம் செழித்தது. இது ரொம்ப சிம்பிள், ட்ரேட் சப்ஜெக்ட்டு. செழித்ததுன்னா ஃப்ளூரைசுடுன்னு, அதாவது வெர்பு இது தான், ஃப்ளூரைசுடுன்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் வெர்பு இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ ட்ரேட் வணிகம் செழித்ததுன்னா ட்ரேட் ஃப்ளூரைசுடு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால
நம்ம வந்து கடந்த காலத்தை வந்து வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதற்கான சான்றுகள் வந்து மதுரை அருகில் உள்ள மதுரை அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்துள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சான்றுகள்னால் இங்கே இதுதான் சப்ஜெக்ட், எவிடன்ஸ் ஆஃப் திஸ் எவிடன்ஸ் ஃபார் திஸ் இதற்கான சான்றுகள் ஹேட் பீன் அன்எர்த்டு, இதுதான் இங்கே வெர்பு. ஹேட் சப்ஜெக்ட் வந்து இதற்கான சான்றுகள், இங்கே சான்றுகள்னு சொல்கிறாங்களே அதுதான் இங்கே சப்ஜெக்டு. ஹேட் பீன் அன்எர்த்டுன்னா மதுரை அருகில் இதற்கான சான்றுகள் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுன்னு சொல்லி கிடைத்துள்ளன. நம்ம கீழே இதற்கான சான்றுகள் மதுரை அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன, இங்கே வந்து கிடைத்துள்ளன. அதாவது எவிடன்ஸ் ஃபார் திஸ் இதற்கான சான்று தான் இங்கே சப்ஜெக்ட், கிடைத்துள்ளனன்றது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அதனால் ஹேட் பீன் அன்எர்த்டு. எங்கே கிடைத்ததுன்னா எங்கே கிடைத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கீழடியில் கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட பொழுது கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் வந்து இன் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் டன் எங்கன்னா இன் கீழடி நியர் மதுரை. ஸோ நம்ம ஒரு இடத்த குறிப்பிட்டாலே நம்ம அது அட்ஜெக்ட் தான் சொல்கிறோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து எவிடன்ஸ் ஃபார் திஸ் வெர்ப் வந்து ஹேட் பீன் அன்எர்த்டு, ஆப்ஜெக்ட் வந்து இன் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் டன் எங்கன்னா இன் கீழடி நியர் மதுரை அட்ஜெக்ட். இந்த வாக்கியம் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அண்ட் அட்ஜெக்ட் இந்த பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த வாக்கியம் வந்து பாருங்கள், இதற்கான சான்றுகள் மதுரை அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாயில் கிடைத்துள்ளன. த எவிடன்ஸ் ஃபார் திஸ் ஹேட் பீன் அன்எர்த்டு இன் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் டன் இன் கீழடி நியர் மதுரை. ஸோ இதுதான் இதற்கான மொழிபெயர்ப்பு. நன்றி. இதுக்கப்புறம் வீடியோக்கள் வந்து மொழிபெயர்ப்பு வந்து நிறைய போட இருக்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.